ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் தற்போது மீண்டும் கிரிக்கெட் விளையாட வரப்போவதா தகவல் வெளிவந்திருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னொரு காலத்துல ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளராக இருந்தவர் தான் ஸ்ரீசாந்த். இவர் கடந்த 2005 முதல் இந்திய அணிக்காக சர்வதேச போட்டிகளில் விளையாடி வருகிறார். இதுவரைக்கும் இந்திய அணிக்காக 27 டெஸ்ட் போட்டிகளையும் 53 ஒருநாள் போட்டிகளையும் 10 T20 போட்டிகளையும் விளையாடி இருக்காரு. அதே போல IPL போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாண்டாரு. கடந்த 2013 கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இவர் தன்னுடைய 2nd ஓவரை வீசும்போது அந்த ஓவரில் மட்டும் 14 ரன்களை கொடுக்க போவதா சூதாட்ட புகாரில் ஈடுபட்டிருக்காரு. அதில் அவருடைய சூதாட்ட பந்தயம் ₹10,00,000 இவர் மீது கட்டப்பட்டிருக்கு. இது பற்றின புகார் எழுந்த காரணத்தினால இது தொடர்பாக விசாரணை நடத்த BCCI உத்தரவிட்டாங்க. இதுல விசாரணை முடிவுல பாத்தீங்கன்னா இவர் மீது சொல்லப்பட்ட சூதாட்ட புகார்கள் நிரூபிக்கப்பட்டுச்சு. அதன் காரணத்தினால BCCI இவருக்கு கிரிக்கெட் விளையாட வாழ்நாள் தடையை விதிச்சாங்க. அது இவருக்கு கிரிக்கெட் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்துச்சு. அதன் பிறகு கிரிக்கெட்டில் இருந்து ஒதுங்கி இருந்த ஸ்ரீசாந்த் அவர்கள் தொடர்ந்து படங்களில் நடிக்க ஆரம்பிச்சார். அதன் பிறகு ஹிந்தியில் நடந்த சீசன் 12th பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஸ்ரீசாந்த் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில தன்னுடைய சூதாட்ட புகார் பத்தியும் பேசினாங்க. அதுல அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெறும் ₹10,00,000 நான் சூதாட்ட புகார்ல ஈடுபட்டதா என் மீது அபாண்டமா குற்றம் சாட்ட வச்சாங்க. அது என்னுடைய வாழ்நாள்ல ரொம்பவே மறக்க முடியாத ஒரு மோசமான தருணம். அந்த தருணத்துல நான் தற்கொலை செய்து கொள்ள கூட முயன்றேன், ஆனா அதெல்லாம் கைவிட்டு தற்போது ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன் அப்படின்னு பேசியிருப்பாங்க. சமீபத்தில் BCCI-யின் குறை தீர்ப்பு அதிகாரியான ஜெயின் அவர்கள் இந்த ஸ்ரீசாந்த் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கிரிக்கெட் விளையாட வாழ்நாடு தடையை குறைத்து 7 குறைச்சாங்க. இதனைத் தொடர்ந்து இவர் 2013 செப்டம்பர் 13 தான் இவருக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து அடுத்த 2020 செப்டம்பர் 13 முதல் இவருக்கான தடை நீங்குகிறது. தற்போது இவருக்கு வயது 36. அந்த தடை முடியும் போது இவருக்கு வயது 37 கடந்துவிடும். அதன் காரணத்தினால இவர் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடுவது என்பது சாத்தியமில்லை. இருந்தாலும் இவர் மீது இருந்த அந்த ஆயுள் தடை நீக்கப்பட்டு தற்போது 7 குறைக்கப்பட்டு இருப்பது இவருக்கு ஒரு பெரிய நிம்மதி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.